சேலம் போயிட்டு நம்ம ஃபார்முக்கு நான் வந்து மதியமாக தான் வந்தேன். வந்த உடனே நமக்கு ஒரு சர்ப்ரைஸ், நமக்கு ஒரு நம்ம ஃபார்ம் பண்ணையில் இருக்க ஒருத்தி குட்டி போட்டிருக்கோம். பாய் பேபி, கொட்டாய் விடு. போன தடவை ரெண்டு குட்டி போட்டது, நான் இந்த வாட்டி ஒரு குட்டி தான் போட்டிருக்கு, ஆனால் தெளிவான குட்டி. வாங்க சாம், இந்த உலகத்துக்கு உங்களை வெல்கம் பண்ணுறோம். கள்ளக்குடி வெட்டி குட்டி எல்லாம் கீழே இறக்கி விடுவோம், வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மக்கிட்ட நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறது என்னென்னா, மாட்டு வீடியோ உங்கள் ஃபார்மில் இருக்க மாட்டு வீடியோ போடுங்க போடுங்க போடுங்கன்னு. ஆனால் வந்து நம்மக்கிட்ட இந்த ரெண்டு பசங்க தான் இருக்காங்க. இல்லை, பசங்க பசங்கன்னே வருதுப்பா. பாய்ஸ், நீங்கள் யார்? நீங்கள் மாடு. ஓகே, அதை நம்புகிறீங்களா நீங்கள்? ஆ ஓகே, இவங்க ரெண்டு பிள்ளைகள் தான் இருக்காங்க நம்மக்கிட்ட. ரெண்டு பேருமே பால் பீசுகிறாங்க. என்ன, ஒரு வேலைக்கு ஒரு 4 லிட்டர் வரும், 4-5 லிட்டர் தருவாங்க. நம்ம வீட்டு தேவைக்கு போக மீதி சொசைட்டியில் ஊற்றுறது, ஆட்டுக்குட்டி கொடுக்கறது. போஸ் கொடுக்குறாப்புல நல்லா. ஹேய், இங்கே பாரு. ஆ, அதனால் அப்படியே நம்ம இது பண்ணிக்கிறதுனால இவங்க மட்டும்தான் நம்ம ஃபார்ம். அப்புறம் ரெண்டு பேர் வந்து மேச்சலுக்கு போயிருக்காங்க. நம்ம குட்டி பாய்ஸ் ரெண்டு பேர் மேச்சலுக்கு போயிருக்காங்க. அப்புறம் அப்படியே நம்ம மாட்டுக்கூட்டையை தாண்டி வெளியே வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, தூண்டில் கிடக்கு. தூண்டில், தூண்டில் வச்சு என்ன பண்ணுறது, வெறும் தூண்டில் தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் மீன் இருக்குது. மீன் பிடிக்கணும்னா சாயந்தர நேரத்தில் வெயில் அடங்கினப்போ தான் பார்த்தீங்கன்னா பிடிக்க முடியுது. கூடிய விரைவில் நாம் வந்து மீன் பிடிக்கிற ஒரு இதை பண்ணுவோம். இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அவ்வளோதான், தீபத்துக்கு விளக்கு வைக்க முடியாது. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நேராக நம்ம யார் இந்த பையன், கள்ளக்குடி, கள்ளக்குடியை போய் நம்ம வெட்டி எடுத்துக்கொண்டு போய் நம்ம பாய்ஸ் பாருங்க, அங்கே எல்லாம் ரெடியாக படுத்து ஜாலியாக இருக்கானுங்க பார்த்தீங்களா. என்ன வாழ்க்கை அவனுங்களுக்கு, எல்லாம் வேடிக்கை பார்க்குறானுங்க. அவன் பாருங்கள் அப்படியே அந்த இதம்மா வெயிலை ரசிச்சுக்கிட்டு இருக்காப்லையே. அம்மா ரசிச்சுக்கிட்டு, டேய் டேய் வண்டு உருட்டான் தலையா, இங்கே பாடுறா டேய். ஆஹா, என்ன சவுண்டு விட்டாலும் அவங்களுக்கு. அவன் வந்து அப்படியே ஒரு பரவச நிலையில் இருக்காப்புல, அதனால் வாய்ப்பே இல்லை திரும்பி திரும்பி பார்க்க. டேய் இங்கே வர்றா. சரி சரி, வெட்டி எடுத்து வந்து போடுன்னு அவன் லுக் இருக்குது. இவனுங்கள்லாம் அப்படி தான் பார்க்குறாங்க. சரி, இதை பாருங்கள், எல்லோரும் இங்கே தான் பார்த்துட்ருக்காங்க. நாம் டப்பு டப்புன்னு வெட்டி எடுத்து கொண்டு போய் போடுவோம். இவனை பார்த்தீங்களா, நம்ம குட்டி சாம் வந்து எப்படி இருக்காரு. இந்த தலைச்சேரின்னு சொல்லுவோம்ல, தலைச்சேரினா மூக்கு காதெல்லாம் அப்படி இந்த பிங்க் கலரில் இருக்கணும்னு. அப்படியே பிறந்த குட்டி அப்படி எப்படி இருக்குது பாருங்களேன். இது தாங்க இதோட பிராண்டுக்கு இந்த என்ன மார்க்கு, பிரேக்கு, என்னமோ மார்க்கே சொல்லுவாங்களே, இந்த பிரேட் மார்க்காக கிரேடு மார்க் ஒன்று அந்த மாதிரி. செம்மையாக இருக்கானா, நம்ம கை வச்சோடனே நம்ம கையில் சாஞ்சிக்கிட்டு. அதோட மம்மி ஒன்றும் பண்ணலை உன் குட்டியை. சாம், நம்ம வெளியே போய் இருக்கலாமா? நம்ம மம்மிஸ் உங்கள் அக்கா தங்கச்சி இந்த சித்தப்பா சித்தி இவங்களை எல்லாத்தையும் இறக்கி விடணும் கீழே. நம்மக்கே அங்கே போய் வெளியே உட்காந்துக்கலாமா? இங்கே பாரு, எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லு. ஹே, சூப்பர் சார், அழகாக இருக்க. ஒரே ஆளாக மம்மிக்கிட்ட நல்லா பால் குடிச்சிட்டு நல்லா வளர்ந்து வர போகிறான் பையன், தெளிவாக வருவான். இங்கே பாருங்க, நம்ம டாம் என்ன கலரில் ஆகிட்டான். டேய் ஏன்டா இப்படி ஆகிட்ட, டே சட்டித்தலையா, இங்கே வர்றா, எங்கடா போய் உருண்ட, வந்து வெயிலில் படுத்திருக்க, கலரே வித்தியாசமாக மாறிட்ட. ஏன்னா பிடிச்சி கடிக்க வந்துருச்சா ஏதாவது? டேய் இங்கே போடுறா, வண்டு விட்டேன் இல்லையா, ஏய் குலைக்கிற யாரா, ஒருத்தருமே இல்லையே. இங்கே போடுறா டேய், டேய் இப்படா இப்படியான. சரி 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 சரி, ஏன் ஈரமாக இருக்க, நலஞ்சி தண்ணிக்குள்ளிக்குள்ளே போய் பிறன்றியா, என்னடா இது. சரி போ, நான் அப்புறம் குளிப்பாட்டி விட்றேன். சரி போது பார்த்தீங்க, உரசாத மேலாம் சேராக்கிடுவேன். ஏய் கம்முனு போடா. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பக்கமும் வெட்டி கொண்டுட்டு வந்து ஃபில் பண்ணிட்டோம். இனிமேல் நம்ம பாய்ஸை மேலே இறக்கி விடலாம், சிக்கியில் இறக்கி விடலாம். ஏன்னா பாருங்கள், எல்லாம் ரெடியாக இருக்கானுங்க, தயாராக இருக்காங்க.
நம்ம சின்ன பாய்ஸ் எல்லாம் பாருங்க, போய் பால் குடிக்க ரெடியாக இருக்கானுங்க. வாங்கடா 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 குட்டி பாய்ஸ். அழகி, ஏ அழகி. அப்புறம் இப்படியே வந்தோம்னா நம்ம கெடா குட்டிங்க, கெடா குட்டிங்க எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இதுலேயும் சின்ன கெடா குட்டிங்கெலாம் இருக்குது. இந்த பன்னிக்குட்டி, இந்த குரங்கெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. எல்லாத்தையும் திறந்து விடுவோம். அழகி பாருங்க, கரெக்டாக போய் அங்கே வெயிட் பண்ணுது. இதே திறந்து விட்றா அப்படின்னு. போங்கடா போங்கடா போங்கடா, எல்லாம் போங்க போங்க, உள்ளே போங்க 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 போங்க. இல்லை என்ன இவ்வளோ க்ரௌடு போகிறீங்க? இடம் கொடுங்கப்பா, அவங்க பிள்ளைகள்லாம் உள்ளே வரணும்ல. நம்ம ரெண்டு பாய்ஸும் வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. நாம் போய் என்ன பண்ணலாம், சூப்பர் நைப்பேர் கட் பண்ணி கொண்டுட்டு வந்து மேலே கொட்டிடுவோம். குட்டிங்களுக்கு ஒரு கதை தலை வெட்டி கட்டிட்டு அப்புறம் தான் மேலே ஏற்றி விட போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் மக்காச்சோளத்தட்டு, இதுதான் தீவனத்தட்டு, சூப்பர் நைப்பியர். இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம அரைச்சி மேலே நம்ம பாய்ஸு கொட்ட போகிறோம். ஓகே, ஹைப்பர் லேப்பில் வீடியோ பார்க்க தயாராக இருங்க. பார்த்தீங்களா என்ன பண்ணி முடிச்சிட்டோம், சூப்பர் நைப்பியரை அரைச்சி கொட்டிட்டோம். குட்டிக்கு ஒரு கத்தை சவுண்டல் தலை வெட்டிட்டு வந்து கட்டியாச்சு. கட்டிட்டு அப்படியே நம்ம கீழே பார்த்தோம்னா நம்ம பாய்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே பார்க்குறானுங்க. டேய் இவனது பாருங்கடா, நான் தான் சொல்கிறாங்கள பார்க்குறாங்கன்னு. டேய் பாருங்கடா, சரி எவனும் நம்மளை மதிக்கல. இப்போ பாருங்கள், இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஊற வச்சுட்டாங்க. இன்றைக்கி எங்கள் அப்பா ஊற வச்சுட்டாரு. இதை வந்துட்டு கேட்டிருந்தீங்க, நான் சொல்லியிருந்தேன் இதை என்னென்ன ஊற வைக்கிறேன்னு சொல்கிறேன், அதுக்கு வெயிட்டிங்கன்னு கமெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக என்ன நான் சொன்னதுக்காக ஒரு கண்டிப்பாக ஒரு 20 பேருக்கு கண்டிப்பாக போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காகவே நாளை பதிவில் கண்டிப்பாக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி ஊற வச்சுட்டாங்க, நாளைக்கு நான் அதாலி போடுறப்பே போட்டு ஒரு வீடியோ எடுத்து அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன மந்திரங்களை இதில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாத்தையும் ஏற்றி விட்டு மேலே அரைச்சி கொட்டின சூப்பர் நைப்பியரை திங்க அடித்தாச்சு. குட்டிங்க எல்லாம் வச்சு வெளுத்து வாங்கிடுச்சு. ஆளுக்கு 4 பாய் தானே, போட்டால் முடிஞ்சதில்லை. சாப்பிட்டுட்டேன். சரி வாங்க, இதுக்கு மேலே கீழே கார்டன் பக்கம் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி காமுக்கு ஊற்றி விட போகிறோம். ஏன்னா ஏன் இந்த மாதிரி ஆகிட்டான்னா, எங்கள் அம்மாட்ட கேட்டேன். இது இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 நாய்ங்க வந்திருக்கு நம்ம தோட்டத்துக்கு. இவன் போய் எல்லாத்தையும் விரட்டியிருக்கான். அதில் எல்லாத்துக்கும் சண்டை வந்து இவன் போட்டு மண்ணில் பெரட்டி தள்ளிட்டு போயிட்டானுங்க. எப்படி நம்ம நாய்களெல்லாம் நம்ம டாகை வந்துட்டு நம்ம இடத்த தாண்டி போக வேணான்னு சொல்லி வளர்க்குறோமோ அந்த மாதிரி அந்த நாய்களை அந்த நாய்ங்க சொல்லி வளர்க்கல போல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குளிப்பாட்டிட்டாமல் டே இங்கே வர்றா பார்த்துக்கலாம். இப்போ குளிப்பாட்டுவோமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாம் ஃபுல்லாக குளித்து முடிச்சிட்டான். டே டாம், நம்ம டாமை இப்போ குளிப்பாட்டி கொண்டுட்டு வந்து கட்டி போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம குட்டி வாத்து பாய்ஸை திறந்து விடணும், அதுக்காக அவங்க சேஃப்டிக்காக இவனை கட்டி போட்டிருக்கேன். ஆனால் இவனை அப்படி இப்படின்னு கட்டி வச்சுருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் அவுத்துக்குவான்னு எனக்கு தெரியும்.
சரி, போய் அதை திறந்து விடுற வரைக்கும் கட்டி இருக்கட்டும். வந்துட்டேன் பாய்ஸ், வந்துட்டேன். நம்ம கிட்ட பாருங்கள், இன்னும் நாலு பெரிய பாய்ஸ் தான் இருக்காங்க. அவனுங்களா அப்படியே இப்போ இங்கேயே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஏறப்போட்டு நாங்கள் நீந்த விடலை, ஆற்றுக்குள்ளே போக அனுப்பலை. நம்ம குட்டி பாய்ஸ் ஒரு 9 பேர் 8 பேர் 9 பேர் இருக்காங்க. டே வாங்கடா பாய்ஸ், போகலாம். ரைட், திறந்து விடுறேன். போய் நீங்கள் ஒரு ஸ்விம்மிங்கை போட்டு வாங்க. போங்க போங்க போங்க. வெரி குட், வெரி குட். எல்லாம் வெளியே விட்டானுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 கரெக்டு. 9 பைஸ் இருக்காங்க. போங்கடா போங்கடா, அங்கே போங்கடா, அங்கே போங்க, அங்கே போங்க, போங்க 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 போங்க. அவன் கட்டி போட்டேன், அவன் பாருங்க பார்க்குறான். டே என்ன கட்டி போட்டு அவனுங்களை திறந்து விட்டியான்னு பார்க்குறான் அங்கேருந்து. ஒன்றும் பிரச்சனை. ஆடா உள்ளே போயிட்டீங்களாடா டே. ஏன்டா உள்ளே போனீங்க? வெளியே வாங்கடா டே, வெளியே வாங்கடா டே. டே டே வெளியே வாங்கடா. ஆ அப்படி தான்டா. போங்கடா போங்கடா, போங்க போங்க. உங்கள் வாக்கில் நான் விட்டுறேன், நீங்கள் போங்க. போய் ஜாலியாக மேய்ச்சிட்டு வாங்க. அதுதான் அதோடய தாய் கோழி. இந்த கோழியில் அடை வச்சு தான் பறிச்சுது. அதுவும் கத்தி பறித்து காட்டுது, ஆனால் இதுங்க எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. சரிங்க பாய்ஸ், போயிட்டு வாங்க. ஒரு 2 நாள் தான் வீட்டு ஊரில் இல்லை. அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பூ பூத்து சடிஞ்சு கொட்டி போய் கிடக்கு. நம்ம பாய்ஸ் இன்னும் நிறையா பூ வச்சுருக்காங்க. நம்ம அந்த கிளையை வெட்டி விட்டோம் பாருங்கள். வெட்டி விட்டு செம்மையாக ரெடி ஆகிருக்கு, அழகாக பூத்துருக்கு. நம்ம அந்த கலர் மாறுற செடி வந்து அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. பொறுமையாக தான் மாறும். டப்புன்னு 2 நாளில் மாறிடாது, பொறுமையாக தான் மாறும். ஓகே, வெயிட் பண்ணி தான், வெயிட் பண்ணால் தான் ஒரு அதிசயத்தை பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணுவோம். ஃபுல்லாக மாறிடும். இங்கே பாருங்கள் இந்த ரோஸ் எல்லாம் சூப்பராக பூத்துருக்கு. இதெல்லாம் பாருங்களேன், பன்னீர் ரோஸ் கொட்டி இருக்குல்ல, இதெல்லாம் பறித்து காய வச்சுருக்காங்க. இதெல்லாம் அழகாக குல்குந்து போடுறதுக்கு எதுக்காவது நல்லா யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நான் இதை சொல்ல மறந்துட்டேன். இந்த செடி வச்சேன்ல அந்த ஒரு கல்வாளன் மாதிரி ஒரு மாதிரி, இது இப்போ ஒரு குருத்து வந்துருச்சு. இன்னொரு செடி வச்சு அது காஞ்சி போச்சு. இந்த செடி எப்படியோ பொழைச்சிருச்சு. இது செம்ம செடி. இதோட இமேஜை நான் சைடில் போடுறேன் பாருங்கள். இந்த பேட்ச் பாருங்கள், நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 குஞ்சு ஜாலியாக ரெடி ஆகி, இதுதான் அதோட மம்மி. அது கூட சுற்றிக்கிட்டு இருக்குங்க. ஈவினிங் நேரம் ஆகிடுச்சு இல்லை, மாலை நேரம் ஆனால் உடனே சரி வயிற்ற நப்பிக்கிட்டு போய் அடையலான்னு வேக வேகமாக பறித்து பறித்து சாப்பிட்டுருக்கேங்க. எல்லோரும் அப்படி தான் அங்கே எங்கே சுற்றுறவன் எல்லாருமே பார்த்திங்கன்னா எதையோ ஒன்று நோண்டிக்கிட்டு பறித்து சாப்பிட்டுக்கிட்டு. இவர் ரெஸ்ட் மோட்டில் இருக்கார். டேய் சட்டி தலையா, ஏன் நிறைய சாப்பிட்டியோ, போய் தின்னு, போய் அடைய போகணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். டேய் டாமு அவுத்துக்குவான், அப்படியே ரிவர்ஸில் வந்து இழுப்பான் பின்னாடியே, அப்படியே செயின் உருவிட்டு வர மாதிரி. நம்ம அர்னால்டு பார்த்திங்கன்னா அங்கே நின்றுட்டுருக்காப்புல, அவர் தான் தட்டு ஏற்றிட்டு வந்தார். அப்புறம் அங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அவரோட இடம் இப்போதைய இப்போ அதுதான். எல்லோரும் உங்கள் வேலையை நல்லபடியாக பாருங்கள். நானும் போய் ஒரு வேலையாக சாயந்தர வேலையும் முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே அப்படியே எடிட்டிங் அந்த வேலை இந்த வேலைன்னு கொஞ்சம் கொஞ்சம் இருக்க எல்லாத்தையும் பார்த்து இன்றைக்கி வேலையை நானும் நிறைவு செய்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, அடுத்த பதிவில் சந்திப்போம்.